போல இந்த எபிசோடுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். ஓடிவாங்கம்மா ஓடிவாங்க, ரெண்டு ஷவர்மா வெறும் 50 ரூபாதாம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாம்மா இந்த ஆஃபரு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த நெட்டவழியோட கைவண்ணத்துல அட்டகாசமான இந்த ஷவர்மாவை சாப்பிட ஓடிவாங்கம்மா ஓடிவாங்க. அட்டகாசமான ஷவர்மா சாப்பிட ஓடி வாங்கம்மா நெட்டவல்லி கடைக்கு. தோல் உரிச்ச சிக்கன சுட்டு வெள்ள சாசும் காயும் போட்டு சுருட்டி தார. ஒரு ஷவர்மா 50 ரூபா லட்சுமி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 100 ரூபாய்க்கு 4 ஷவர்மா வாங்கலாம். சரி சரி, இந்தா 100 ரூபா, ஒரு ஷவர்மா கொடு. அப்படியே 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோ லட்சுமி, 4 ஷவர்மா வரும். இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், நாளையில இருந்து ஒரு ஷவர்மா 50 ரூபா. அது சரி, நாளையில வாங்கிட்டு போய் நான் என்னடி பண்றது? இந்த சுட்ட கோழி, பொரிச்ச கோழி, உரிச்ச கோழி எல்லாம் நான் திங்க மாட்டேன், என் பிள்ளைங்க தான் திங்குங்க. அதுங்களுக்காக தான் இப்ப ரெண்டு ஷவர்மாவே கேக்குறேன். எனக்கு ரெண்டு போதும், பார்சல் பண்ணி கொடு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். சரி சேத, போய் இந்த எடுத்து தரேன். ஐ ஷவர்மா, இந்தாமா சாப்பிட வரலாமா? என்னன்னா இப்படி கேட்டுப்பிட்டீங்க, சாப்பிடறதுக்கு தானே கடை வச்சிருக்கேன், வாங்கன்னு வந்து உங்க இஷ்டப்படி சாப்பிட்டு போங்க. அவர் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல என் பார்சல் எடுத்து கொடுறீ, எனக்கு வீட்டுல 1000 வேலை இருக்கு. இந்தாமா உன் பார்சல் முதல்ல எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுமா, ரொம்பதான் ஓவரா பண்றேன். நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ரெண்டு தோசை, ரெண்டு முட்டை ஆம்லேட்டு, ஒரு ஆனியன் தோசை, ஒரு நெய் ரோஸ்ட். அண்ணா இது ஷவர்மா கடனை, எங்கண்ணா வந்து தோசை கேக்குறீங்க? நீதானமா என்ன வேணும்னு கேட்டேன். மன்னிச்சுக்கோங்கண்ணா, தெரியாம கேட்டுட்டேன். எத்தனை வேணும்ண்ணா? எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஷவர்மா கொடுமா. ஐ 100 ரூபாயா? அப்ப பெரிய பார்ட்டி தான். இங்க சாப்பிடறதுக்கா இல்ல பார்சலாண்ணா? இங்க சாப்பிடறதுக்கு தான்மா. 100 ரூபாய்க்கு எத்தனை ஷவர்மாமா? 100 ரூபாய்க்கு 4 ஷவர்மாண்ணா. இன்னைக்கு மட்டும் ஆஃபர்ண்ணா, ஒரு ஷவர்மா 50 ரூபா, ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீண்ணா. அப்படியாமா? அப்படி எனக்கு ஒண்ணு போதுமா, நான் ரெண்டு 100 ரூபா நினைச்சிட்டு கேட்டுட்டேமா. இந்தாங்கண்ணா நீங்க கேட்ட ஷவர்மா. சார் நம்ம கடை இங்க இருக்கு சார், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க சார் முதல்ல. என்னமா எதுக்குமா கூப்பிட்டீங்க? டெய்லி நம்ம கடைக்கு வருவீங்களே, இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்க, அதான் நம்ம கடையை பார்க்காம போறீங்களான்னு கூப்பிட்டேன் சார். இல்லமா, இன்னைக்கு நான் சிக்கன் சாப்பிட்டேன் முன்னாடியே. என்னது முன்னாடியே சிக்கன் சாப்பிட்டீங்களா? நாங்க ரொம்ப நேரமா இங்க தானே இருக்கோம், உங்களை ஆளையே காணமே. இல்லமா, அங்க ஒரு பொண்ணு புதுசா கடை திறந்துருந்துச்சு, அதான் அந்த பொண்ணுகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டேமா. அதுலயும் அந்த பொண்ணு ஒரு ஷவர்மா வாங்கினா ரெண்டு ஷவர்மா ஃப்ரீன்னு சொன்னிச்சு, அதான் சரின்னு அந்த கடையிலேயே சாப்பிட்டேமா. என்ன மன்னிச்சிருமா, நாளைக்கு வரேன். என்னது புதுசா சிக்கன் கடையா, யாருடைய அது? அதானே, யாரது, நமக்கு தெரியாம இங்க சிக்கன் கடை திறந்தது. வரவங்க எல்லாரும் இப்படியே சொன்னா நம்ம என்னதான் பண்றது? வாங்கின சிக்கன் எல்லாம் வீணாதான் போகும். அதிகமாக்குறதுன்னு தான் பாக்கணும். ஏம்மா அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் சொல்ற மாதிரி பண்ணுமா, கண்டிப்பா.
அப்படியா கடைய மாத்திட்டீங்களா? பரவாயில்லையே, கடை நல்ல பெருசாதான் இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னக்கா இருக்கு கடையில? என்ன இருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, அஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ணி தரோம். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு ஒரு டீயும் ரெண்டு தோசையும் கிடைக்குமா? எல்லாமே ரெடியா தான் இருக்கு, தோ ரெண்டே நிமிஷத்துல ரெடி பண்ணி தரோம். என்கிட்ட கொடுங்க சித்தி, நானே கொடுக்கறேன். தோசை ரெடி, பரவாயில்லையே, அதுக்குள்ளயுமே ரெடி ஆயிருச்சு. இது யாருக்கா, உங்க பையனா? ஆமாமா, என் பையன் தான். இந்த காலத்துல அம்மாவுக்கு ஒத்தாச பண்ற இப்படி ஒரு பையனா? ரொம்ப நல்ல பையனா இருக்கா. வேற எதுவும் வேணுமாக்கா? இல்லப்பா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்றேன் என்ன வேணும்னு. அண்ணே, என்ன என்னடா போற, இங்க வாங்க. என்னப்பா, எதுக்குப்பா கூப்பிட்ட? என்னடா போய்கிட்டு இருக்க? ஏன்பா, டீ குடிச்சிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிடலாம்னு போறேன். என்ன, நம்ம கடையில இங்க டீயும் சாப்பாடு ரெடியா இருக்கும் போது நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? ஏன்னா நீ டீக்கு ஒரு கடை சாப்பாட்டுக்கு ஒரு கடை மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்க. சரி, உங்க கடையில சிக்கன் இருக்குமா? நம்ம கடையில எல்லாமே இருக்குண்ணே. அட, நீங்களாமா, உங்க கடையா இது? அன்னைக்கு பாக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. பரவாயில்லையம்மா, கடை நல்லா பெருசாதான் இருக்கு, எல்லாமே இருக்கும் போலயே. நீ சொல்றதும் சரிதான்ப்பா, ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு கடைக்கு அலையறதுக்கு ஒரே கடையில எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடலாம். சரி, எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் கொடுப்பா. ரொம்ப நன்றிமா. சமத்து குட்டிங்க ரெண்டு பேரும். சரி, இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், மந்திரகாளியை கடையை பாத்துக்கொடி, நாங்க போய் நெட்ட வழிய பாத்துட்டு வரோம். நமக்கு போட்டி அவ கடை ஆரம்பிக்கிறா, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு இந்த வரண்டி இருடி. என்ன, இன்னைக்கு நம்ம கடை பக்கம் ஒரு பையில கூட காணோம்? நேத்தி அவ்வளவு சிக்கனே ஒரு மணி நேரத்துல வித்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். உங்களை நம்பி தானடா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கோழி வேற அறுத்தேன். அட பாவீங்களா, இப்படி கவுத்து விட்டுட்டீங்களே. உங்களால தானடா திருடின வீட்லயே திரும்பி போய் திருடிட்டு வந்தேன் இந்த கோழியெல்லாம். இந்த கோதாவரி கண்டுபிடிச்சு கிளம்பி வரதுக்குள்ளயும் கடையை காலி பண்ணிட்டு போயலாம் பார்த்தா, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பைய பக்கியும் காணும். இவங்க எல்லாம் ஊருக்குள்ளதான் இருக்காங்களா, இல்ல எங்கயும் கிளம்பி போயிட்டாங்களா? இருக்கோம் இருக்கோம், எங்க போயிட போறோம், ஊருக்குள்ளதான் இருக்கோம். பத்ரகாளி அக்கா, நீங்களா? ஓ பரவாயில்லையே, மேடத்துக்கு எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கு. என்ன பத்ரகாளி அக்கா இப்படி கேட்டுவிட்டீங்க, உங்களை போய் மறக்க முடியுமா? சரி, எங்க இந்த பக்கம் என்னமோ புதுசா கறிக்கடையில ஆரம்பிச்சிருக்கியாமே. யாரு, நானா? கறிக்கடையா? அட நீங்க வேற பத்தக்கா, நேத்தி உங்ககிட்ட கறி வாங்கறதுக்கே காசு இல்லாம நின்னுட்டு இருந்தேன். நான் எங்க இருந்து கறி கடையில ஆரம்பிக்கிறது? அப்ப இந்த கடை ஒண்ணுது இல்ல. அது வந்து நீங்க நான் நேத்து கேட்கும் போதே சிக்கன் குடுத்திருந்தா இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? அன்னைக்கு என்னன்னா கோதாவரியை விட்டு அசிங்கப்படுத்துறீங்க, நேத்து என்னன்னா உங்க பிள்ளைங்களை விட்டு அசிங்கப்படுத்துறீங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு எல்லாம்? அதான் உங்களுக்கு போட்டியா ஒரு கடை ஆரம்பிச்சேன். கடை ஆரம்பிச்சே சரி, நேத்து நல்ல யாவரம் ஓடி இருக்குமே, இன்னைக்கு ஒரு பைய கூட வந்திருக்க மாட்டானே. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி வருவாங்க, ஏமாத்தி கடை நடத்துனா அப்படித்தான் ஆகும். உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, உங்ககிட்ட சொல்லி சொல்லி என் வாய் வலிச்சதுதான் மிச்சம். வாடா சுபினி, நம்ம போலாம். ஆமா, இவங்க பெரிய இவங்க வந்துட்டாங்க அட்வைஸ் பண்றதுக்கு. இவ என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கா? எட்டி கோதாவரி, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஐயோ மந்திராளி அக்கா, அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? என் பண்ணையில இருந்த கோழியில பாதி கோழியை காணும் மந்திராளி அக்கா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கோதாவரி. சரி, எங்க நம்ம சொன்னா தேவையில்லாம மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருமோன்னு நினைச்சுதான் சொல்லாம விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி இந்தாடி பணம், உங்ககிட்ட இருந்து அன்னைக்கு 10 கிலோ சிக்கன் வாங்கணும்ல, இந்த அதுக்கான பணம். ரொம்ப நன்றி பத்ராளி அக்கா. சரி, என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்க? அது ஒண்ணுமில்லடி, நம்ம நட்டவெளி ஒரு புதுசா ஒரு கடை ஒண்ணு திறந்திருக்கா தெரியுமா உனக்கு? அந்த கடை கூட என்னமோ சாப்பிட வரலாமாவா, என்னமோ ஒரு கடை. ராஜேந்திரன், கார்த்தி ரங்கராஜ், மேரி வினோ, ஹரிலட்சுமி, திவ்யா எம்ஆர், லிங்கம், சாருமதி,
இப்ப நான் சொல்றேன். லட்சன், ஸ்ரீவிகா, நஃபீஸ், ரேவதி மூர்த்தி, வினோத்குமார், மாலதி பி, அருத்ரா, ஆதிரா நிவி, சுதா, ஜெரோனியா, தினுஷா, தர்ஷினி, சுவாதி, சிவசக்தி நாதன், கிருஷ்ணிகா, யோகிதா, ரோசி, அமலதாஸ், அக்ஷய் ஆர், சுகந்தி முத்து, லிவந்திகா, உமேஷ், ஹேமிகா, மித்ரன், ஜெபிஷா, அவந்திகா ஸ்ரீ, இப்ப நான் சொல்றேன். பேபி வி, சோபிகா, லட்சுமணிஷா, அசோக் பிரபு, அபிஜா செல்வா, தர்ஷினி ஜிஜி, கிருஷ்ணவேணி, சிந்து பிரியா, சௌமியா. இப்ப நான் சொல்றேன். சுந்தரம் NPS, டார்ஸ்லிங் குயின், சாந்திக், சின்னதுரை, அஜிதா, உமா மகேஸ்வரி, சங்கீதா, அனிதா, அக்ஷய, அனிதா, சேரி மக்களே, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறோம். வட்டுமா மக்களே.